கேரள படகு விபத்தில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடையவரை படகில் ஏறி தேடிய போலீஸ்காரரும் உயிரிழந்து போனது தெரிய வந்துள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் தானூர் பகுதியில் நடைபெற்ற படகு விபத்து நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சிறு குழந்தைகள் முதல் முதியோர் வரை 22 பேர் உயிரிழந்த இந்த விபத்தில் போலீஸ்காரர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஒருவரை பரப்பனங்காடி பகுதியைச் சேர்ந்த தனிப்படை போலீஸ்காரர் சபருதீன் என்பவர் தேடிச் சென்றுள்ளார். அப்போது அந்த நபரின் செல்போன் டவர் படகை காட்டியுள்ளது. இதனால் அந்த நபர் படகில் பதுங்கியிருக்கிறாரா என்று கருதி சபருதீன் படகில் ஏறி ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது படகு புறப்பட்டுவிட்டது. தொடர்ந்து விபத்திலும் சிக்கியுள்ளது. இதில் போலீஸ்காரர் சபருதீனும் இறந்து போய்விட்டார். இதற்கிடையே இந்த விபத்து சம்பவத்தை கேரள உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது.